புய்ஸாட் கத்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கு என்று சொன்ன வார்த்தைப்படி இந்த நாள்லையும் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம கத்தரோட வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம் சங்கீத புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுது மரண வாசலிலிருந்து என்னை தூக்கிவிடும் மரண வாசலிலிருந்து என்னை தூக்கிவிடும் இன்றைக்கி போகிற காலகட்டத்தை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளாக இந்த கொரோனா வைரஸ் தான் அநேகர் மரண வாசல் வரைக்கும் போயிட்டு வந்து இந்த சாட்சியெலாம் சொல்லுவோம் எடுத்தாலும் அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு இனி பிழைப்பன்ன்ற ஒரு நம்பிக்கை கூட இல்லை என்று அநேகர் சொல்கிற ஒரு வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறான் மரண வாசலிலிருந்து என்னை தூக்கிவிடும் இனி கூட ஒரு கஷ்டத்தின் பாதியில் ஒரு வேதனையில் பாதியில் போயிருந்தா நம்ம ஆண்டவர் அப்படியே விட்டுருது மரண வாசலேருந்து நம்ம தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் எப்போ நம்ம ஆண்டவர் மரண வாசலேருந்து தூக்கி விடுகிறார் லூக்காஸ் விசேஷ புத்தன் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நம்ம வாசிப்ப அவர் ஊர் வாசல் சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணபடி கொண்டு வந்தார்கள் அவன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான் என்று லூக்காஸ் விஷயம் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நம்ம பார்க்க முடியும் ஏறத்தாழ ஊர் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க விட நம்ம நினைக்கிறோம் அவள் தான் என் வாழ்க்கை முஞ்சிச்சு என்னோடய எல்லாம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பிழைப்பன்னு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு நின்று நினைச்சி ஆனால் இந்த காலைவெளி ஆண்டு உங்களோட பேசுகிறார் அந்த சமயத்தில் பாருங்கள் ஏசு அந்த வழியாக போகிறார் ஏசு அவளை பார்த்து பதிமூணாம் வசனம் சொல்லுது அவளை பார்த்தார் அவள் மேல் மனதுருகினார் அழாதே என்று சொன்னார் முதலாவது ஆண்டவர் நம்ம மரண வாசலன் தூக்கி விடுகிற தேவன் அவளை பார்த்தார் என்று சொன்னார் என்னைக்கிட்ட உன்னி என்னையும் பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார் மனுஷன் யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ வானத்தையும் பூமியை படைத்தவர் உன்னை கண்ணோக்கி கொண்டு கொண்டிருக்கிறார் உன்னை மரண வாசலன் தூக்கி விடுகிற தேவன் முதலாவது உன்னை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் தான் ஆகார் காண்கிற தேவன் என்று சொல்கிறார் உன்னி என்னையை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் யோபின் முகத்தை கத்தர் பார்த்தார் என்று சொல்லப்படுது இவள் தேவனை நோக்கி கூட கூப்பிடல ஆனால் கத்தர் அவளை பார்த்தார் என்று சொல்லப்படும் ரெண்டாவது அவள் மேலே மனதுருகினார் என்று சொல்லப்படும் நம்ம தேவன் மனதுருகிற தேவனாக இருக்கிறார் நம்ம மேலே மனதுருகிற தேவன் இன்னைக்கு மனதுருகிற தேவன் உன்னோடு என்னோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் மூணாவது அழாதே என்று சொன்னார் நீ அழுது கொண்டிருக்கிறாயா இன்னைக்கு உன்னை பார்த்த ஆண்ட சொல் அழாதே அன்னாலே ஏன் அழுது கொண்டிருக்கிறார் ஏன் சஞ்சலமாக இருக்கிற ஆண்டர் கேட்டார் உன்னே என்னையும் பார்த்து கழாதே என்று சொல்கிறார் பார்க்குறோம் பதினான்காம் அவர் அவர்கிட்ட வந்து பாடிய தொட்டா சுமந்தவன் நின்றான் என்று சொல்லப்பட்டுகிறது பதினைஞ்சாம் வசனத்தில் அவன் அவன் தாய்க்கிடத்தில் ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கி ஆண்டர் நம்மளை மரணவாசிலேருந்து தூக்கி விடுத்து மேலான தாய் எருசலம் நம்ம ஒப்பு கொடுப்பார் தாய் என்பது யார் மெருசல மேலான எருசலம் என்று சொல்லப்படுது உன்னை என்னை ஜீவனு உள்ள தாய்கிட்ட ஒப்பு கொடுப்பார் கத்தை நம்மளை ஆசீர்வதிப்பாராக உங்களோட கூட இருப்பாராக ஆமே